அனைவருக்கும் வணக்கம். இந்த வேதாத்திரிய விதை 13 என்ற பதிவிலே மகரிஷி அவர்களால் அருளப்பட்டிருக்கின்ற எளிய முறை உடற்பயிற்சியிலே நரம்பு தசனார் மூர்ச்சு பயிற்சி என்று சொல்லக்கூடிய அந்த மூன்றாவது பயிற்சியிலே இருக்கக்கூடிய, குறிப்பாக வஜ்ராசனத்திலே அமர்ந்து செய்யக்கூடிய முதல் இரண்டு நிலைகளில் இந்த பயிற்சியை செய்கின்ற பொழுது நாம் எந்த இடங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பது தொடர்பாக இந்த பதிவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். பொதுவாகவே இந்த ஆசனம் மட்டும் நம்மளுடைய வஜ்ராசனால உட்கார்ந்து செய்யக்கூடிய இது, அதாவது இந்த வஜ்ராசன அமர்வுல உட்காரும் போது நம்ம காயகல்ப பயிற்சியில உட்கார்ற மாதிரிக்கு வந்து என்னன்னா, இடது பெருவல் மேல வலது பெருவல் கிராஸ் பண்ணி உட்கார்ந்துருப்போம். அப்படி அது வந்து என்னன்னா காயகல்பம் செய்யும் போது. ஆனா நீங்க அந்த மாதிரிக்கே உங்களுக்கு வச்சுக்கிறது ஈஸியா இருந்துச்சு அப்படின்னா அப்படி வச்சுக்கிறலாம். அப்படி இல்லை அப்படின்னா நார்மலாவே அததுக்கு நேர அந்த கால்களை வச்சுட்டு உட்காந்துக்கலாம். ஸோ இது வந்து நார்மலா வஜ்ராசன பொசிஷன்ல வர்றது. பொதுவாக நார்மலாக வஜ்ராசன பொசிஷன் வரும்போது நம்ம அதனுடைய தொடக்க நிலையில் என்ன அப்படின்னா, எல்லா சிட்டிங் பொசிஷன்லையுமே நம்ம வந்து லாங் சிட்டிங் பொசிஷனில் தான் உட்காந்துருப்போம். இந்த லாங் சிட்டிங் பொசிஷனில் உட்காந்துருக்கும் போது என்னன்னா, இது வந்து லாங் சிட்டிங் பொசிஷன் சொல்லுவாங்க. இது வந்து எல்லா அமர்வு நிலை ஆசனங்களுக்கான தொடக்க நிலையில இருக்கக்கூடிய பயிற்சி. கைகளை பக்கவாட்டில் வச்சிருக்கலாம். அமர்வு செய்யும் போது சில பயிற்சிகளுக்கு ரிலாக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரிக்கே வந்து கழுத்தை வச்சுட்டு நீங்கள் ரிலாக்ஸேஷன் கொஞ்சம் நேரம் பண்ணிக்கலாம், மூச்சை நல்லா இழுத்து விடலாம். இப்போ வந்து வஜ்ராசன பொசிஷன் செய்யும் போது முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, வலது காலை மடக்கி வலது காலை பின்பகுதியில் வச்சுட்டு அப்புறம் இந்த இதை காலை ஷிஃப்ட் பண்ணி உடம்பை கொண்டு இங்கே வச்சுட்டு அடுத்த காலை எடுத்து கொண்டாந்து நம்ம இங்கே வைக்கணும். ஸோ இதுதான் வஜ்ராசனத்தினுடைய எப்படி நிலைக்கு வர்றது அப்படின்றது. இப்போ வஜ்ராசன பொசிஷனில் சில வயதானவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொஞ்சம் உட்காடுறதுக்கு சிரமப்படுவாங்க. அதாவது இந்த முன்பகுதியில் அழுத்துறதை விட இந்த பின்பகுதியில் என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் அவங்களுக்கு அந்த உடம்புடைய வெயிட் ஃபுல்லாக அதில் போய் உட்காரும் போது கொஞ்சம் வலியாக அவங்க உணருவாங்க. அப்போ இந்த பயிற்சி செய்யும் போது நம்மளுக்கு அதில் கவனம் இருக்காது. அப்போ வந்து ஆசனம் என்பது பொதுவாகவே சுகமாக பண்ணுறது, சிரமமாக பண்ணுவது, அதுவும் நம்மளுடைய வேதாத்திரியினுடைய பயிற்சிகளை பொறுத்தளவு ரொம்ப எளிய பயிற்சிகள் தான். அதனால் அதை கஷ்டம் இல்லாமல் ரொம்ப எளிமையாக சுகமாக ஸ்திரமாக செய்யணும் அப்படின்னும். அப்போ வயதானவர்கள் மட்டும் இது மாதிரி உட்கார்றதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரிக்கு பெட்ஷீட்டை நல்லா நீங்கள் மடித்து வச்சுட்டு, இந்த பெட்ஷீட்டை இந்த மாதிரி நல்லா வடித்து வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய அந்த கீழே ஆங்கிள் பகுதி இருக்கு பார்த்தீங்களா, அதாவது வந்து நம்ம வந்து சுழட்டுகின்ற இந்த பயிற்சி கால் பயிற்சி செய்யும் போது அந்த இடத்த சுற்றி அழுத்தி விடும்ல அந்த மூட்டு, அந்த மூட்டுக்கு பகுதியில் கொண்டு கரெக்டாக இதை வச்சுட்டு ரெண்டு காலுக்கு இடையிலையும் கொண்டு இந்த லைட்டாக பெட்ஷீட்டை மடித்து நீங்கள் கரெக்டாக அதில் போய் சீட் பண்ணிக்கிட்டே அப்படின்னா கொஞ்சம் உயரமாக தெரியும் உட்கார்ந்துருக்கிறதுக்கு. ஆனால் அந்த ரொம்ப உயரமாக இல்லாத அளவுக்கு நீங்கள் வந்து அந்த கிளாத்தை மடிச்சுக்கணும். அப்படி மடிச்சுட்டு உட்காந்துட்டே அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து வெயிட்டு வந்து என்னென்னா கொஞ்சம் இந்த பெட்ஷீட்டில் அழுத்துறனால இது பண்ணாது. சில பேர் வந்து இந்த ப்ராப் வச்சு செய்வாங்க. நீங்கள் வந்து சும்மா பெட்ஷீட்டையே ரொம்ப ஹைட் இல்லாமல் இல்லைன்னா துண்டு ஒரு நார்மலான துண்டை மடித்து வச்சுட்டீங்கன்னா இந்த அழுத்தம் வந்து அந்த ஹார்ட் சர்ஃபேஸில் இல்லாமல் இந்த சாஃப்ட் சர்ஃபேஸில் படும்போது உங்களுக்கு அந்த பெயின் இருக்காது. ஸோ இதனால் இந்த நிலையில் அமர்ந்து செஞ்சால் தான் இந்த பயிற்சிக்கு பெனிஃபிட். சாதாரணமாக நம்ம சுகாசனில் உட்கார்ந்து நரம்பு தசனார் மூச்சு பயிற்சி செய்யக்கூடிய முதல் இரண்டு நிலைகளை செஞ்சோம் அப்படின்னா அதில் அதிகமான பெனிஃபிட்ஸ் கிடையாது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வஜ்ராசன பொசிஷனை உட்கார்ந்து செஞ்சால் தான் அதுக்குடைய பெனிஃபிட்ஸு சரியாக இருக்கும் அப்படின்றது முதல் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம இதுக்கு வந்து முதல் பயிற்சிக்கு பண்ணும்போது சின்முத்திரை பண்ணியிருப்போம். சின்முத்திரை கரெக்டாக என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, பெருவிரலை தொட்டுட்டு உங்களுக்கு எல்லாத்துமே தெரியும் இந்த மூன்று விரல்கள் சேர்ந்துருக்கும். இந்த மூன்று விரல்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கரெக்டாக கொண்டையே அந்த ரெண்டு பகுதியும் இடுப்பு பகுதியும் அந்த தொடைப்பகுதி வந்து சேரக்கூடிய கரெக்டான இடத்துல கொஞ்சம் கீழே நல்ல லோயர் பாடியில் நல்லா கரெக்டாக வச்சு அழுத்திக்கிட்டு இந்த மூன்று விரல்களையும் தொடமேல வச்சுக்கணும். இந்த மூன்று விரல்கள் சேர்ந்துருக்கணும், தொடமேல வச்சுக்கணும். இப்படி வச்சிருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, இயற்கையாகவே நம்மளுடைய இந்த மூன்று விரல்களில் வந்து சரியா அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வர்மா புள்ளி இருக்குது. இந்த முக்கியமான வர்மா புள்ளி நம்மளுடைய உடல் செயல்பாடுகளுக்கு அது ரொம்ப உதவிகரமாக இருக்கிறது. எனவே இந்த அழுத்தம் வந்து சரியா இருக்கணும். அதாவது வந்து இந்த மூன்று விரல்களுடைய அழுத்தம் தொடை மேல கரெக்டாக படிஞ்சிருக்கணும். படிஞ்சு அந்த மூன்று விரல்களும் வந்து தொடைப்பகுதியில் அந்த பகுதி லைட்டாக அழுத்தம் கொடுப்பதாக இருக்கணும். அப்படி பண்ணும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வர்மா புள்ளியும் அதை ஆக்டிவேட் ஆகும். இது வந்து நம்ம இன்னைக்கு செய்முறையில் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்களை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பயன்களை பற்றி அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம வேதாத்திரிய விதை என்ற பதிவில் பார்க்க இருக்கின்றோம். அடுத்து இப்போ வந்து அடுத்து ரொம்ப முக்கியமானது மூன்றாவது கவனம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய உடல் அதாவது வந்து என்னென்னா இந்த ஃபார்வர்ட் பெண்டிங் ஆகும்போது நம்மளுடைய பெண்டிங் எங்கே தொடங்கணும், எப்போ இங்கேருந்து வளைய ஆரம்பிக்கணும் அப்படின்னா இடுப்பு பகுதியிலிருந்து தான் வளையணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பயிற்சி பண்ணும்போது இப்படி கழுத்து அப்படி தலையை முன்னாடி குனிவாங்க, குனையக்கூடாது. தலை கிடையாது, தலை நேராக இருக்கணும். எப்படி குனியணும் அப்படின்னா இடுப்பு பகுதி தான் இப்போ பாருங்க, இடுப்பு பகுதி தான் முன்னாடி வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது மாதிரி தான் வரணும். கழுத்து கொஞ்சம் மேலே தான் இருக்கணும்,
இல்லைன்னா பேரலாம் வச்சுக்கணும், இப்படித்தான் போகணும் நம்மளுக்கு பூ பதிவு. இது மாதிரி தான் பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, கழுத்தை முன்னாடி இப்படி கொண்டுட்டு இப்படி வருவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இடுப்பை வளைக்காம முதுகு, இது முதுகு இப்படி வளர்த்திட்டு வருவாங்க. அதாவது இந்த அப்பர் ரீஜியன் சொல்லக்கூடிய இந்த தொராசிக் ரீஜியன் பகுதியை வளர்ப்பாங்க, கழுத்தை வளர்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா இந்த ரீஜியனை வளர்த்துட்டு இப்படி வருவாங்க. இப்படி வரும்போது இது பெனிஃபிட்ஸ் கிடையாது. அப்போ இதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா, நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து இது பெட்ஷீட் வச்சு செய்கிறதுனால வந்து செய்கிறேன். ஆனால் வந்து உங்களுக்கு இப்போ எனக்கு தேவையில்லாது, அதனால நான் நேராக உட்காந்துருக்கேன். இப்போ இந்த இதில் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நேராக போகும்போது நல்லா சின்முத்திரில் வச்சாச்சு. இப்போ என்னுடைய கழுத்து எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருக்கு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மூச்சை விட்டுக்கிட்டே அதனுடைய பாவனையோடு இடுப்பு பகுதி அப்படியே வளைச்சு போயிட்டே இருக்கு. முடிஞ்ச அளவு உங்களால கொண்டு போனா போதும். இந்த பகுதியில் இடுப்பு கழுத்து தலை எல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த பகுதிக்கு போன பிறகு கழுத்தை கொண்டு வந்து இப்படி முன்னாடி வளர்ப்பாங்க, வைக்கக்கூடாது. அப்புறம் இந்த பொசிஷனில் கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணி இருந்துட்டு அதுக்கடுத்து லைட்டாக மூச்சு இழுத்துக்கிட்டே மேலே வர வேண்டியது. நேரம் வந்துட வேண்டியது. கொஞ்சம் நேரம் அதை ஹோல்ட் பண்ணி இருந்துட்டு திருப்பி அகைன் மூச்சை விட்டுக்கிட்டே மெதுவாக கீழே போகணும். இந்த மூச்சும் நம்மளுடைய குனியக்கூடியதும் ஒரே ரிதமிக்கா சின்க்ரோனைஸ்டா இருக்கணும். மூச்சு விட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கேன், முடிஞ்ச வரைக்கும் போகணும். கழுத்து முன்னாடி போகக்கூடாது. இடுப்பு கழுத்து தலை மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். இந்த பகுதியில் கொஞ்ச நேரம் இயல்பான மூச்சில் இருக்கிறேன், ஹோல்ட் பண்ணியிருக்கேன். மூச்சை இழுத்துக்கிட்டே வர்றேன். அதே இதில் என்ன செய்முறை பார்க்குறோமோ அதே தான் நம்ம ஆதி முத்திரை வச்சு செய்யக்கூடியதுலேயும் அதே செய்முறை தான். ஆனால் என்ன அப்படின்னா, இந்த பயிற்சிக்கு வந்து அதிகமான கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் வரணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த முன்னாடி மூச்சை விட்டுக்கிட்டே நல்ல ரிதமிக்க பாவனையோடு குனிறோம். அங்கே போன பிறகு ஒரு 30 seconds அப்படியே அந்த பொசிஷனில் மூச்சை விட்டுக்கிட்டே, அதை மூச்சை விட்டுருக்கணும், ஹோல்ட் பண்ணியிருக்கலாம் கூடாது. மூச்சை விட்டுக்கிட்டே நார்மல் பிரீத்திலே பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணிக்கிட்டே அந்த பொசிஷனில் ஒரு 30 seconds ஹோல்ட் பண்ணி நின்றுட்டு திருப்பி அகெயின் மூச்சை அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கும்போது அப்படியே மெதுவாக உடம்பு மேலே அப்படியே சைமல்டேனியஸில் கொண்டு வந்தோம் அப்படின்னா, இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வேகமாக முன்னாடி குனிவாங்க, வேகமாக எந்திரிப்பாங்க, அப்படியே எந்திரிப்பாங்க, மூச்சை ரிலவன்ட் பண்ண மாட்டாங்க, சும்மா குனிஞ்சு மட்டும் தான் எந்திரிப்பாங்க. ஸோ குனிஞ்சு மட்டும் எந்திரிச்சதுனால பெனிஃபிட்ஸ் கிடையாது. இந்த பயிற்சி பொதுவாக என்ன அப்படின்னா, மூச்சோடு இணைத்து நம்மளுடைய உடலில் வந்து ஃபார்வர்டில் பெண்ட் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்போ மூச்சு உடல் வளைவு இந்த ரெண்டு இருந்தால் தான் இந்த நரம்பு தசைநார் செய்யக்கூடிய இந்த ரெண்டு நிலைகளை, முதல் நிலை இரண்டாம் நிலை, இந்த ரெண்டு நிலையிலையும் பெனிஃபிட்ஸ் அதிகமாக கிடைக்கும். இது வந்து நம்மளுடைய வயதானவர்களுக்கு அம்னீசியா என்று சொல்லக்கூடிய அந்த நினைவு திறன் வந்து குறையக்கூடியது இருக்கும், அதை வந்து அந்த நினைவு திறனை அதிகப்படுத்துவதற்கு இது பயன்படும். அதே போல் பார்த்தோன்னா, நல்ல தூக்கம் வராதவங்க இந்த பயிற்சியை நான் சொல்லிக் கொடுக்குற முறையில், அதாவது வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொல்லி கொடுத்த முறையில், ஆனால் இந்த கவனங்களையெல்லாம் வச்சுக்கணும். எது அப்படின்னா, நல்ல மூச்சை விட்டுட்டே நல்லா அந்த மூச்சோட சேர்ந்து அப்படியே பாவனையோடு கீழே போகணும். அடுத்து அங்கே போய் கொஞ்சம் நேரம் ஒரு 30 seconds அப்படியே ஹோல்ட் பண்ணி பிரீத் அண்ட் பிரீத் அவுட்ல இருக்கணும். அகைன் மூச்சு இழுத்துக்கிட்டு மெதுவாக வரணும். இது வந்து ரொம்ப ஸ்லோவாக, டெட் ஸ்லோவில் பண்ணணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடாது, ரொம்ப ஸ்லோவாக பண்ணக்கூடாது. அதாவது ஒரு ரொம்ப, அதாவது ஒரு ஒரு மைனூட் நுணுக்கமான நிலையில் அப்படியே அந்த மூச்சோடு இணைந்து நம்மளுடைய மனம் செய்யும் போது நல்ல தூக்கம் வரும். இந்த பயிற்சி, இந்த முதல் ரெண்டு நிலை பயிற்சியும் செய்யும்போது நல்ல தூக்கம் வரக்கூடியது, நினைவு திறன் அதிகரிக்கக்கூடியது, இதெல்லாம் இந்த பயிற்சியில் வரும். எனவே இந்த இடங்களில் கவனத்தை வைத்துக்கொண்டு நம்மளுடைய மகரிஷி அவர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த பயிற்சிகளை நீங்கள் பயிற்சி செய்து பலன் பெற வேண்டும் என்று கேட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.